கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. இன்றைய இறைவாக்கு, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும், நல்ல பழங்களை முச்செடிகளிலிருந்து நாம் பறிப்பதில்லை, திராட்சை கொலைகளை முட்புதர்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதில்லை. இந்த முட்புதர்கள் உள்ள ஒரு இடங்கள் எது எது? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளால் பள்ளங்களும் மேடுகளும் கோணலாவணவைகளும் சரி செய்யாத ஒரு பகுதிகள். இந்த சரி செய்யாத பகுதிகள் இயேசுவின் பிரசன்னத்தில் ஒன்றுமில்லாதவை. இயேசுவினுடைய சீடனாய் ஒருவர் இந்த சரி செய்ய முடியாத பகுதிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இருக்க முடியாது. எனவே நல்ல கனியை ஒருவர் கொடுக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை, அவர் கொடுத்த மொழிகளை, அவரோடு இருக்கின்ற வாழ்க்கை முறையை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர் சிறந்த பணியாளராகவும் சீடனாகவும் வாழ முடியும். இந்த சீடன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்ற இறைவாக்கு சொல்கிறது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்கு சேர முடியாது, மாறாக என்னுடைய வார்த்தைகளை கேட்பவர்கள். ஒருவன் தன்னுடைய வீட்டை கட்டுகிறவன் கடவுளின் வார்த்தையின் மீது தன்னுடைய வீட்டை கட்ட வேண்டும். இயேசுவினுடைய பல்வேறு போதனைகள் மீது தன் வீட்டை கட்ட வேண்டும். தன் அயலானை மன்னிப்பதும், தேவையில் இருப்பவருக்கு உதவி செய்வதும், தன்னுடைய நேரத்தை தன்னுடைய இனத்தாருக்கு கொடுப்பதும், தன்னுடைய மக்களின் மீது கடனை மன்னிப்பதும், எதிரிகளானாலும் அவர்கள் தேவையில் இருக்கின்ற போது உதவி செய்வதும், பிறருக்கு நம்மால் முடிந்தவற்றை கொடுப்பதும், மக்களிடமிருந்து பிரிந்து கொண்டு உயர்ந்தவர்களாகவும் மதிப்பில் பெரியவர்களாகவும் காட்டிக்கொள்ளாமல் மக்களின் மக்களாய் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற சீடனாய் வாழுவதுதான் ஒரு சீடனுக்குரிய அழகு என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுவும் ஒரு அழகான ஊமையை சொல்லுகிறார். இயேசுவின் மீது, அவர் வார்த்தையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டியவன் பாறை மீது கட்டியவனாகவும், இயேசுவின் மீது அல்லாமல் தன் மீதும் தன்னுடைய நம் வளத்தின் மீதும் தன்னுடைய திறமையின் மீதும் வீட்டை கட்டுகிறவன் மணல் மீது வீட்டை கட்டிய அறிவீலிக்கு ஒப்பாவான். தன்னை மட்டுமே நம்பி கடவுளின் அருளை நம்பாமல் வாழ்பவன் அறிவீலி. கடவுளையும் தன்னையும் நம்பி வாழுகின்றவன் புத்திசாலி. எனவே நாம் நம்முடைய வீடுகளை, நம்முடைய வாழ்க்கை கட்டங்களை எதை வைத்து கட்டி கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட நடைமுறைகளை, பல்வேறு செயல்பாடுகளை, சட்டங்களை வைத்து நம்முடைய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டை நாம் கட்ட வேண்டுமென்றால் இயேசுவினுடைய போதனைகள் மீது, இயேசுவினுடைய மதிப்பீடுகளை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை கட்டத்தை கட்ட வேண்டும் ஒவ்வொரு நாளும். அப்படி கட்டுகின்ற போதுதான் நாம் உண்மையான சீடர்களாய், இயேசுவின் சீடர்களாய் வாழ முடியும். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையே, மெய் போற்றுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்கிறீர் ஆண்டவரே. முதுகோடும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. உமை நோக்கி நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்கிறோம், ஆனால் எங்கள் விருப்பம் போல எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம்.
நாங்கள் என்ன விரும்புகிறோமோ அதையே முதன்மையாக வைத்துக் கொள்கிறோம். நீர் விரும்புவதை நாங்கள் முதன்மையாக பல நேரங்களில் வைத்துக் கொள்வதில்லை. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, உமது தெய்வீக பராமரிப்பும் பாதுகாப்பும் எங்களோடும் எங்களுடைய வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.